நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் ஏய் ஆண்டன் யாரும் தெரியுமா உனக்கு? அவன் ஒரு ரவுடி, எங்க அப்பாவோட கையால். அவனை போய் கடவுள் அது அறிவு. நந்து, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? ஆண்டனி உங்களுக்கு ஒரு ரவுடியா அடியாளா மட்டும்தான் தெரியும். அவர் மனசுக்குள்ள எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு தெரியுமா? ஒரு அநாத ஆசிரமமே அவரை நம்பிதான் இருக்கு. அம்மா அப்பாவால கைவிடப்பட்ட அநாத பிள்ளைங்க மூணு வேளை வயிறார சாப்பிடுறாங்கன்னா அது அந்த ஆண்டனியாலதான். பெத்தவங்களால கைவிடப்பட்டு அந்த ஆசிரமத்துல இருக்கிற அநாத குழந்தைகளுக்கெல்லாம் ஆண்டனி தான் கடவுள். கடவுள் கடவுளா? அவன் பண்ற பாவ காரியத்தெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்கான். அவனால போலீஸ்ல மாட்டா மட்டம தப்பிக்கணும்ல, அதுக்காக தான் இந்த ஸ்கூல் ஆசிரமம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன போய் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நந்து, அத உங்களால புரிஞ்சுக்க முடியாது. என்ன மாதிரி அப்பா அம்மாவால கைவிடப்பட்ட அநாதைக்குதான் ஆண்டனியோட நல்ல மனசு புரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டனி ஒரு நல்லவர் தான். சூப்பர், ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன். கையெடுப்பா கால் எடுப்பா கொலையும் பண்ணுவான். அவன் உனக்கு நல்லவன்ல? என்ன விட, உன் மனசுல அவன் இடம் பிடிச்சிட்டான்ல, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்ல நந்து, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. பின் எந்த அர்த்தத்துல சொன்ன? அது ஆண்டனியும் நீங்களும் ஒண்ணுன்னுதான். அப்போ நான் ரவுடியா? நான் ரவுடியா? இந்த பார், அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்காது. என்னைக்குமே நானும் ஆண்டனியும் என்னைக்குமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். நான் வேற, அவன் வேற. இது பார், நீரும் நெருப்பும் என்னைக்குமே ஒன்னாகாது. அதே மாதிரி தான் நானும் ஆண்டனியும். சாரி நந்து, நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. சலனி, இதில் மன்னிப்பு கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஐம் சாரி, நான் தான் திட்டேன். நான் எது சொன்னாலும் உன் நல்லதுக்காக தான் சொல்லுவேன். சரி, எதுக்கு இப்படி ரோடில் நின்று தேவையில்லாதவனை பற்றி பேசிக்கிட்டு? வா, வீட்டுக்கு போகலாம். வா. வா சலனி, வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். பெங்களூர் போயிட்டு வந்ததுல இருந்து பயங்கர மூட் அவுட்டா இருக்கீங்க. அவன் ஏதாவது சொன்னானா? இல்லையே, உங்ககிட்ட எல்லாம் அவன் அப்படிலாம் நடந்துக்க மாட்டானே. என்ன, நீங்க தான் அவனோட தலைவனாச்சே. இப்போ உனக்கு என்ன வேணும் அம்மா? இல்ல, மூட் அவுட்டா இருக்கீங்களே, காரணம் என்னன்னு? ஒரு ஆம்பளை வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தா மூட் அவுட் ஆகிறதுக்கு 1008 காரணம் இருக்கும். அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னு சட்டம் கிடையாது. சட்டம் இல்லதான், இருந்தாலும் புருஷன் மூட் அவுட்டா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பொண்டாட்டி தெரிஞ்சு வச்சுக்கிறது நியாயம் தானே? பொண்டாட்டியா? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வேலைக்காரி தான், அதை மறந்துடாது. அதுக்கெல்லாம் சம்மதிச்சு தானே நான் இந்த வீட்டில் இருக்கேன். இருந்தாலும் உங்க மனசு கஷ்டப்படுறத பார்த்து என்னால் தாங்கிக்க முடியல, அதான் கேட்டேன். இந்த அளவுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அவன் கண்டிப்பா எதையோ சொல்லி உங்க மனசை காயப்படுத்திருக்கான்.
எனக்கு தெரியும்ங்க, இதான் உண்மை. நீங்க எங்க அவனை போய் பார்க்க போறீங்க? அவன் அந்த வீட்டுக்கு வராம இருக்கறதும் ஒரு விதத்துல நல்லதுதாங்க. பெத்த புள்ளங்க மேல பாசம் காட்ட தெரியாத அந்த ப்ரொஃபசர் சோகத்துல கடந்து தவிக்கணும். அமலா, உனக்கு சின்ன வயசு, அனுபவம் பத்தல. அதனால தான் உன் பெத்தவங்களே எதிர்த்து அவங்களே ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வேணா உனக்கு அது சந்தோஷத்தை தரலாம். ஆனா புள்ளைங்க இந்த மாதிரி செஞ்சா பெத்தவங்க மனசு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு வேதனை அனுபவிக்கும்ங்கறத நீ போக போக புரிஞ்சுப்ப. எல்லாத்துக்கும் என்னைய குத்த சொல்லுங்க. ஹரன் மட்டும் இப்ப என்ன பண்றான்? அவனும் அவங்களை வேதனைப்படுத்திக்கிட்டு தானே இருக்கான். நாங்க ரெண்டு பேருமே காரணமே இல்லாம தான் அதை செய்யறோமா? உன்னோட கோவம் வீண் பிடிவாதம். ஆனா அருண் அந்த மாதிரி கிடையாது. அவனோட கோவத்துக்கு நிச்சயமா ஏதாச்சும் ஒரு நியாயமான காரணம் இருக்கணும். என்ன காரணம் இருக்க முடியும்? அந்த அநாத பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியலங்கிறது தானே காரணம். இவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது வண்டியில விழுந்து சாவல. அம்மா, ஏதாச்சும் தம்பிய பத்தியே கூட பிறந்த அக்கா யாராவது இப்படி பேசுவாங்களா? நான் பேசுவேங்க, நான் பேசுவேன். அருண், ஹாய். ஹே, ஹாய். பசிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஊரு விரால் மீன் கிடைச்சது, அதான் என் கையால நானே சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? இல்ல பிரியங்கா, இப்ப வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஏ அருண், என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சீச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் வீட்டை நினைச்சேன், அதான். ஏன், வீட்டில் உள்ளவங்களுக்கு என்னாச்சு? இல்லைங்க, நான் யாரு? உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? நான் சாப்பிட்டனா இல்லையா, தூங்கினனா இல்லையா, இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் என்னை எவ்வளோ அக்கறையாக பார்த்துட்டு இருக்கீங்க? உங்கள் விஜய், நீங்க என் மேல காட்டுற பாசத்துல ஒரு 10% கூட எங்க வீட்டுல இருக்கிறவங்க காட்டுறது இல்லையே. என்ன அருண் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா உங்க குரல கேக்கிறதுக்காக எத்தனை வாட்டி போன் பண்ணிருப்பாங்க? அப்பெல்லாம் நீங்க தானே அவாய்ட் பண்ணீங்க. ஏ, உங்களை பாக்குறதுக்கு உங்க மாமா கூட வந்திருந்தாரு, அவரையும் நீங்க தானே விரட்டி அடிச்சீங்க? அதத்தான் பிரியங்கா நானும் சொல்ல வந்தேன். எங்க வீட்ல இருந்து வந்த போன் எல்லாம் நான் ஏதோ ஒரு கோவத்தில் அவாய்ட் பண்ணேன். ஆனால் எங்கள் மாமா என்னை நேரில் பார்த்துட்டு போய் எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை நிச்சயமாக வீட்டில் சொல்லியிருப்பார். அது தெரிஞ்சும் கூட யாரும் ஒரு ஃபோன் கூட பண்ணலை. என்ன அருண் பேசுகிறீங்க? ஆ, உங்கள் மாமா கிட்ட நீங்கள் வீட்டில் சொன்னீங்கன்னா நான் விபரீதமான முடிவெல்லாம் எடுப்பேன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? ஆமாம் சொன்னேன். ஆனால் எங்கள் மாமா இதை நிச்சயமாக வீட்டில் போய் சொல்லியிருப்பார். எங்கள் அக்கா அமலா அவன் பண்ண வேலைக்கெல்லாம் சரியான தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிருப்பா. வீட்டில் இருக்கிற மிச்ச பேர்லாம் இதை கேட்டு சந்தோஷமா சிரிச்சிருப்பாங்க. This is too much, Arun. This is really too much. பாருங்க, வீட்டில இருந்து உங்க அம்மா இதுதான் உணர்வுன்னு சொல்றது, புரியுதா? ரத்த பாசங்கிறது இதுதான். அம்மாவை பத்தி பேசணும்னு உடனே போன் வருது. இந்தாங்க பேசுங்க, பேசுங்க. ஹலோ அருண். அருண் அம்மாடா, எப்படிப்பா இருக்க? நான் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கேன். ஏன்பா வார்த்தையால இப்படி நெருப்பள்ளி கொட்டுற? அம்மா மனசை நோகடிக்கிறதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம்? பெத்த பிள்ளைக்கு ஏதாவது அடிபட்டா உடனே துடிச்சு போறவதான் தாய். நீ எல்லாம் ஒரு அம்மாவா? ஒரு போனாவது பண்ணியா? நான் இங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறேன். என்னது, என்ன சொன்ன? ஆக்சிடென்டா? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் எனக்கு தினம் போன் பண்ணி டார்ச்சர் பண்ணல. ஓன் டென்ஷன்னால தான் எனக்கு ஆக்சிடென்டே ஆச்சு. இன்னைக்கு நான் அடிபட்டு அனாத மாதிரி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கேன். ஒருத்தர் கூட வந்து என்னை திரும்பி கூட பார்க்கல.
எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கீங்க. இதா உங்க பாசம் இல்ல? அருண், நான் சொல்றது கேளுப்பா. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா நாங்கள சும்மா இருப்போமா? ஏப்பா அப்படி எல்லாம் பேசுற? திரும்ப திரும்ப நடிக்காதமா. என்ன பாக்குறதுக்காக இங்க மகேஷ் மாமா வந்திருந்தாரு. இங்க என்ன நடந்ததோ அதை நிச்சயமா ஒண்ணு விடாம அங்க வந்து அவர் சொல்லிருப்பாரு. மகேஷ், டே, அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலடா, நம்படா. சரி, இப்ப நீ எப்படி இருக்க? உன் உடம்புக்கு ஒண்ணு இல்லையே. அந்த கவலை எல்லாம் உனக்கு எதுக்கு? போனை கட் பண்ணு. அருண், 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 ஜெயந்தி, என்னம்மா, என்ன விஷயம்? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல? எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேனா? என்ன சொல்ற ஜெயந்தி? நடிக்காதீங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அருண் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். என்னது? அருண் உங்ககிட்ட பேசினானா? ஆமா, அருண் என்கிட்ட பேசினதுனால எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன தெரிஞ்சு போச்சு உனக்கு? என்ன பேசுற நீ? அருண்க்கு ஆக்சிடென்ட் ஆனது. என்ன சொல்ற ஜெயந்தி? அருணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிச்சா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது ஜெயந்தி. யார் உனக்கு சொன்னது? பெங்களூருக்கு போன மகேஷ் உங்ககிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ அருண்க்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை நிச்சயமா சொல்லிருப்பார். சும்மா நடிக்கிறீங்க நீங்க இல்ல? இல்ல ஜெயந்தி, இந்த விஷயத்தை மகேஷ் என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். என்ன நம்பு. எங்க நம்ம புள்ள இப்பவும் பெங்களூர்ல ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கானோ? அவனை பாத்துக்கிறதுக்கு யார் இருக்காங்களோ? எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. நீ ஒண்ணும் கவலைப்பட வேணாம் ஜெயதி. இது வரைக்கும் நீ போன் பண்ணி அட்டன் பண்ணாத அருண் இப்ப அட்டன் பண்ணிருக்கானா? அவன் நல்லா தான் இருப்பான். இவ்வளவு நாளும் போன் அட்டன் பண்ணாம வேதனைப்படுத்தினா இப்ப அட்டன் பண்ணி வேதனைப்படுத்துறான், அவ்வளவுதான் வித்தியாசம். நீ ஒண்ணும் கவலைப்படாத ஜெயந்தி. இப்பவே நான் பெங்களூர் புறப்பட்டு போய் கையோட அருணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க மாப்பிள்ள ஏன் இந்த விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைச்சாரு? எதுக்காகன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஜெயந்தி. ஒருவேளை நம்ம வருத்தப்படுவோங்கிறதுக்காக மாப்பிள்ள நம்ம கிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதான் நம்ம கிட்ட சொல்லாம இருந்திருக்காரு. சரிம்மா, நான் பெங்களூர் புறப்படுறதுக்கு ரெடி ஆகுறேன். என்ன? மகேஷ், என்ன ஒரு மாதிரி இருக்க? அமலாவோட ஏதாவது தகராறா? சேச்ச, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அவங்க அம்மா பேச்சை எடுத்தால் மட்டும்தான் அவள் கோவப்பட்டு பேசுகிறான். மற்றபடி அவள் நல்லபடியாக தான் இருக்கா சார். ஷாலினி விஷயத்தை இத்தனை வருஷமாக நீங்கள் மறைச்சிங்களே, எதுக்காக சார்? எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு எல்லாரோடய நல்லதுக்காகவும் தானே செஞ்சீங்க. ஆமாம்ப்பா, அதில் என்ன சந்தேகம்? அதே மனசில் வச்சுக்கிட்டு நானும் ஒரு விஷயத்தை மறைச்சேன். என்னப்பா அது? அது நீங்க என்ன அருணை பார்க்கறதுக்காக பெங்களூர் கமிச்சப்போ அங்க அருணுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது சார். என்னப்பா சொல்ற? சீரியஸா? ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நீங்க பயப்படாதீங்க. நான் அவனை போய் ஹாஸ்பிட்டல பார்க்கும்போதே அவன் டிஸ்சார்ஜ் ஆகிற நிலைமையில தான் இருந்தான். ஆனா என்ன, இங்க வந்து இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொன்னா எல்லாரும் டென்ஷன் ஆவாங்களேங்கிறதுக்காக நான் யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சேன். இப்போ அருணோட அப்பா அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு போல இருக்கு. ஏன் நான் மறைச்சேன்னு என் மேல கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. ஷாலினியும் என் மேல கொஞ்சம் கோபமாக தான் இருக்கா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அருண் ஷாலினி கல்யாணம் நின்று போனதுனால்தான் இந்த ஆக்சிடென்டே ஆச்சுன்னு அவங்களாம் நினைச்சிட்டு இருக்காங்க. சார், ஷாலினி கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிடுவலங்கிற பயம் என் மனசுக்குள்ள இருக்கு சார்.
ஒரு வெள்ள ஷாலினி அந்த மாதிரி மனசு மாதிரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டானா அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையில போய் முடியும் அதனால நம்ம ஷாலினி கிட்ட எல்லா உண்மையே சொல்லிடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது இன்னும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சார் நம்ம இதை உண்மையை கற்பகம் மறைச்சிட்டு இருக்க முடியும் கற்பகம் கொண்ட காஃபி இது மகேஷுக்கு மகேஷ் இந்தப்பா காஃபி சாப்பிடு மகேஷ் நாம இந்த விஷயத்தை பத்தி அப்புறமா டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன விஷயங்க அது என்னமா இதுன்னா என்ன கற்பம் அது என் காஃபில இவ்வளவு சக்கரை போட்டு கொண்டு வந்திருக்க கொஞ்சம் தானே என்ன எனக்கு தெரியாத என்ன கண்டுபிடி தித்திக்குது உள்ள போய் வேற காஃபி போட்டு எடுத்துட்டு வா மகேஷ் நாம இப்ப அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் இத பத்தி நம்ம ஃபர்தரா டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே ஓகே பா பா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா எதை சொல்ற அதான்டா அந்த பொண்ணு பிரியங்கா அவள தான் சொல்றேன் எவ்வளவு சீக்கிரமா ஒரு ஆளு இன்னொருத்தோட வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கா பாத்தியா டேய் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது உனக்கு பிரியங்கா கிடைக்கணும் தான் டேய் சும்மாரா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு ஆக்சிடென்ட்ல இருந்து என்ன காப்பாத்தி எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்கா அவள போய் ஆமாடா நல்ல பொண்ணு தான் நான் ஒன்னு இல்லைன்னு சொல்லலையே நீ ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்க நீ வேற அர்த்தத்துல பேசிட்டு இருக்க இல்லப்பா நான் வேற எந்த அர்த்தத்திலயும் சொல்லவே இல்லை உன் அப்பா மேல சத்தியமா சொல்றேன் வாங்க அங்கிள் டேய் அருண் என்னடா என்னடா ஆச்சு டேய் நீ உங்க அம்மாவுக்கு போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரியும் அதான் நான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன் இத்தனை நாள் நிம்மதியா இருந்தேன் நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னு கிளம்பி வந்திருக்கீங்க டேய் ஏண்டா இப்படி பேசுற ஏம்பா நீயா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்க கூடாதா இல்ல நான் இன்ஃபார்ம் பண்ணலாம் தான் நினைச்சேன் அங்கிள் ஆனா இவன் தான் வேண்டாம் வேண்டாம்னு தடுத்துட்டான் என்னால எதுவுமே பண்ண முடியல டேய் அருண் உன் விருப்பத்துக்கு மாற நானும் உன் அம்மாவும் எப்பவுமே தடையா இருந்தது இல்லையடா ஏண்டா இப்படி எங்க மனசை வேதனைப்படுத்துற நான் அப்படிதான் பண்ணுவேன் இதை தாங்க முடியல மனசு கஷ்டமா இருக்குன்னா என்ன தேடி வராதிங்க மறந்துருங்க டேய் என்னடா பேசுற நீ பெத்தவங்க எப்படி பிள்ளைங்களை மறக்க முடியும் பிள்ளைங்க எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம் செஞ்சாலும் பெத்தவங்களால ஒதுக்க முடியாதுடா ஆணும் அம்மாவும் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கும் தெரியுமா நான் எதையும் கேட்க தயாரா இல்ல வந்தீங்க பாத்தீங்க அதிகம் பேசாதீங்க கிளம்புங்க